வாணியம்பாடி அருகே இரண்டு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தின் போது மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த தலைமை காவலர் மூச்சு திணறி பலியாகியிருப்பது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று காலை வாணியம்பாடி அருகே இரண்டு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 6 பேர் பரிதாபமாக பலியாகினர். இந்நிலையில் இந்த விபத்தின் போது தலைமை காவலர் முரளி மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். அவர் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. பிறகு அங்கிருந்த சக காவலர்களின் அறிவுறுத்தலின் பேரில் அருகில் இருந்த தனியார் மருத்துவமனையில் அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஓய்விற்காக காவல் நிலையம் அவர் அழைத்துச் செல்லப்பட்டார். இந்நிலையில் காவல் நிலையத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தவரை பணியில் இருந்த சக காவலர்கள் சில மணி நேரங்கள் கழித்து எழுப்ப முயற்சித்த போது தலைமை காவலர் முரளி உயிரிழந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அவரது உடல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. விபத்தில் பல பயணிகளை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்த தலைமை காவலர் முரளியின் மரணம் சக காவலர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.